சீக்கிரமா சொல்லுங்க, எத்தனாவது? இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போறோம். ராஜ்யத்தின் கலாச்சாரம், மத்தேயு 6:5-6 இப்போ 6 வந்துட்டோம். போன வாரமே 6 வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமாம், சீக்கிரமா எடுத்துக்கங்க. 5-15 வரைக்கும் இருக்கு. வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இந்த மத்தேயு 6:5-15 வரைக்கும் என்ன கலாச்சாரம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுகிற கலாச்சாரம். என்னங்க? எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு இயேசுவே சொல்லி கொடுக்குறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு யார் சொல்லித்தாரா? பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரா, இயேசப்பா சொல்லித்தரா? இயேசப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருப்பாரு. சில பேர் அதை அப்படியே வாசிப்பாங்க, அதுதான் ஜெபம்னு சொல்லி. அதுவும் ஜெபம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும். சில பேர் வாயை திறந்தாங்கன்னா சம்மந்தமே இல்லாததை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜெபத்தில். ஆமாம், ஆண்டவரே என் வீட்டில், ஆண்டவரே எனக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும்னு ஆரம்பித்தவங்க, ஆண்டவரே இந்திய தேசத்தை ஆசீர்வதியும் பாகிஸ்தானை ஆசீர்வதின்னு போயிடுவாங்க. என்னடா ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபத்தை நாம் எப்படி ஜெபிக்கணும்? ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது மதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபத்தோட அருமை தெரியாது. உறவில் இருப்பவர்களுக்கு தான் ஜெபத்தினுடைய அருமை தெரியும். அந்த உறவுக்குள் இருக்கணும், உறவில் ஜெபிக்கணும். பார்த்துக்கோங்க, அப்பாட்ட போயிட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, அது வேணுப்பா, இது வேணுப்பா, எப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுங்க, ஷூ எடுத்து கொடுங்க, அப்போ நேரமாச்சு, சீக்கிரம் பஸ்ஸில் ட்ராப் பண்ணுங்கள், நான் போயிட்டு வரேன், டாட்டா பை பை அப்படி சொன்னீங்கன்னா எந்த அப்பனாவது ஏற்றுக்குவானா? ஒழுங்கு மரியாதை வாய் முடிட்டு உட்காருன்றுவார். சொல்ல புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எப்படி தான் கூப்பிடணும்? அப்பா, கால்மி, கால் பண்ணணும். எப்படி கூப்பிடணும்? அப்பா. அப்பா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த பதில் சொல்லணும். 10 தடவை கூப்பிட்டு திரும்பலனாலும் 11வது தடவை என்ன தான் கூப்பிடணும்? அப்பான்னு தான் கூப்பிடணும். ஏ, இப்போ நான் கூப்பிட்றேன், கனகராஜண்ணே, கனகராஜண்ணே, ஃபஸ்ட்டு கொல்லுங்கள் பிரதர் சொல்லலை, 2வதாக சொல்லுங்கள் பிரதர் சொன்னார். புரியுதுங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணே, சொல்லுங்கள் பிரதர் சொல்லாமையே நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரியாக அவரோட கனெக்டட் இல்லை, இல்லாமல் ஏதோ கடமைக்கு பேசுகிற மாதிரி சொல்கிற. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஜபம்ங்கிறதுக்கு என்னன்ட்டு லட லடன்னு அடித்து, இந்த தகர சீட்டில் மழை பெஞ்சால் சத்தம் கேட்கும் பார்த்துறீங்களா? கொஞ்சோண்டு மழை பெஞ்சால் கூட சும்மா என்னமோ அடித்து ஊற்றுற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சில பேர் ஜபம் இருக்கும். அப்படி இல்லை, அவர் சொல்கிறாரு, நீ ஜபம் பண்ணுன்னு ஆசைப்பட்டியன்னா நீ வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, வீட்டுக்கு போய் கதவை சாத்திக்க சொல்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரு? அங்கே ஜெபம் நிறைய விஷயங்கள் இல்லைங்க, அதனால தான் பைபிளை போய் படிங்கங்கிற. வீட்டில் போய், வீட்டுக்கு போயிட்டு மறக்காமல் மத்தேயு 6:5-15 வரைக்கும் படிங்க. அழகாக எழுதியிருக்கு, மாயக்காரரை போல் ஜெபம் பண்ணாத, சந்துலையும் பொந்துலையும் நின்றுட்டு ஜெபம் பண்ணாத, மற்றவங்க பார்க்கணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாத, நீ போய் உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாக பலனை கொடுப்பார். அன்றையும் நீ அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை கண்ணாப்பினான்னு என்ன பண்ணாத, உளராத, ஜபத்தில் அதிக வசனிப்பினால் ஜபம் கேட்கப்படும் நினைக்காத, நீ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு ஆரம்பிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். சரியா? இப்போ இதைத்தான் இன்னைக்கு நாம என்னன்னு பார்க்க போறோம். நல்ல கவனிங்க, ஜபம் என்பது வாயார ஜபிப்பது ஜபம் அல்ல, மனசார ஜபிப்பது தான் ஜபம். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். வாய் வலிக்கிற வரைக்கும் சில பேர் ஜெபம் பண்ணுவான், அது ஜெபமே இல்லை. மனசார, நம்ம மனசு காயமாற இல்லை, அந்த மனசாரன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எப்படி சொல்கிறது, மனசார உளமாற, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஒரு ஒரு நல்ல உறவுக்குள் இருக்கிறவங்க ரெண்டு பேர் பேசிக்கும்போது பார்த்துருக்கீங்களா, மனசார பேசிக்குவாங்கல்ல, அந்த அந்த மனசார சொல்கிறேன், மனசார ஜபம் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனிதர் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்காமல் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சில பேரை பாஸ்டர் பார்த்தோன்னா தான் சில பேருக்கு ஜபம் பண்ணவே தோணும். ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் ஜபம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்ப மனிதர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்காமல் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நான் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா
சொன்னதுக்காக மனுஷன் சொல்கிறதுக்காக நான் பார்க்குறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. நீங்கள் மனசார ஜெபம் பண்ணணும். கர்த்தர் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்கள் இடத்துல வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் மனுஷன் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? வீட்டுக்கார் பக்கத்தில் இருக்கும்போது வீட்டுக்காரமாக ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்படி ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே புடவையெல்லாம் கிழிஞ்சு போச்சு ஆண்டவரே, ஒரு ரெண்டு புடவை வேணும் ஆண்டவரே, ஜாக்கெட்டு வேணும் ஆண்டவரே, ஒரு நாலு பாவடை வேணும் ஆண்டவரே, எசப்பா சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். ஏன்னா வீட்டுக்கார் பக்கத்தில் இருக்காரில்ல, அவர் கேட்டுக்குவார். நான் சொல்கிற புரியுதுங்களா? இப்போ வீட்டுக்கார்ட்ட பேசுகிறாங்களா கர்த்தர்கிட்ட பேசுகிறாங்களா? ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏம்மா பக்கத்தில் தானே இருக்கார், குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்காரில்ல, அவர்கிட்ட கேட்காம என்கிட்ட ஏமா கேட்குறேன்னு தான் சொல்லுவார். புரியுதுங்களா? அடுத்து ஆண்கள் ஜபிக்கிற ஜபம், பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது இப்போ ஆண்கள் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எசப்பா சோத்திர ஆண்டவரே, பசி கொலையா கொள்ளுது ஆண்டவரே, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கணும் ஆண்டவரே, எசப்பா சோத்திர ஆண்டவரே, என் மனைவி அன்பாக பேசணும் ஆண்டவரே. பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்கள். நான் ஆமேன்னு சொல்ல சொல்ல அல்லேலூயா சொல்லுங்கள். ஆ அப்புறம் வீட்டுக்காரு அவர் பாவம் ஏதோ இன்னும் பாவத்தில் இருந்தால் தவறுகள் இருந்து அது ஒரு வியாதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த சில பாவங்களெல்லாம் இருக்குல்ல, அது செய்கிறாங்களா, அதுக்கு பேர் பாவம் என்பதை விட அது ஒரு வியாதி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பாவம் என்பது என்ன தெரியுமா? தேவனை மறுதளிப்பது தான் பாவம், தேவனை விட்டு தூரமாக போவது தான் பாவம். குடிகாரனாக இருக்கான பாவம், வியாதி எழுந்திருக்கு அவனுக்கு. பாவம் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அவர் எடுத்துல உட்காந்துருப்பாரு. இந்த அம்மா அப்படியே முழங்கால் போடும் பாருங்க, நேர் முழங்கால் போட்டு நல்ல ஆவில நிரம்பிட்டு, ஆண்டவரே என் வீட்டுக்காக இந்த குடி பழக்கத்தை விடணும், இந்த குடிகாரனை நீங்க காப்பாத்துங்க. என்ன என்ன அதுக்கு நேராகவே ஐயா குடிக்காதையான்னு சொல்லிட்டு போறது? சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எப்படியெல்லாம் ஜெபம் போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? அப்படி ஜெபிக்கக்கூடாது. வீட்டுக்காரை திருத்துங்க, பொண்டாட்டியை திருத்துங்க, பிள்ளைங்களை திருத்துங்க. அதெல்லாம் ஜெபம், அதெல்லாம் ஜெபம். இது யாருக்காக ஜெபிக்கிற ஜெபம் தெரியுமா? மனுஷன் பார்க்கணும்னு, புருஷன் பார்க்கணும்னு, பொண்டாட்டி பார்க்கணும்னு, பிள்ளைங்க பார்க்கணும்னு, பேரப்பிள்ளைங்க பார்க்கணும்னு ஒருபோதும் நாம் அப்படி ஜெபிக்கக்கூடாது. ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். யார் பார்க்கணும்னு ஜெபிக்கணும்? என் கர்த்தர் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்ப மனிதர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்காமல் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அடுத்து மனிதர் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தால் அது சரீர ஜெபம். புரியுதுங்களா? கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தால் அது மனதின் ஜெபம், ஆத்துமா ஜெபம்னு அர்த்தம் அதுக்கு. புரியுதுங்களா? மனுஷன் பார்க்கணும்னு ஜெபிச்சிங்கன்னா அது சரீர ரீதியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது. ஆனால் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தால் அது மனதின் ஜெபம், ஆள் மனதிலிருந்து வார்த்தை வரும். நீங்கள் வாயை திறக்க வேண்டியதே இல்லை. அண்ணால் போய் ஆலயத்தில் உட்காந்தா சக்காலத்தி கழுவி கழுவி ஊத்துறா, அண்ணால் இத்தனை வருஷம் ஆச்சடி, உனக்கு அப்புறம் நான் வாக்கப்பட்டு வந்து எனக்கு இத்தனை பிள்ளைங்க பிறந்துருச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி கூட உன் வயிற்றில் உண்டாவலேன்னு சொல்லி கண்ணாப்புனான்னு பேசுகிறா. இப்போ அண்ணால் சரீரத்தில் ஜெபிக்கவில்லை, ஆலயத்தில் போய் உட்காந்து மனதில், மனதின் ஜபம், ஆள் மனதிலிருந்து ஜபம். வெம்புரா பொங்குது, கண்ணீர் மட்டும்தான் வருது. அந்த பாஸ்டர் பார்த்துட்டு சொல்றாரு, என்ன பைத்தியக்காரி குடிச்சிட்டு வந்து பதட்டிக்கிட்டு இருக்காளோன்னு சொல்றாரு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அவள் மனதின் ஜபம் என்று. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். மனதின் ஜபத்துக்கு வாய் திறக்கணுங்கிறதே கிடையாது. உங்கள் மனசும் ஆண்டவருடைய ஆவியும் அப்படியே எண்ணெயும் பொழுது ஏற்படும் பாருங்க, ஒரு மாற்றம் அது வேற லெவலில் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் பார்க்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அது சரீர ஜெபம், கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தால் அது ஆத்துமா ஜெபம், மனதார ஜெபிக்கிற ஜெபம், மனதின் ஜெபம். சரிங்களா? ஓகே. அப்போ இங்கே சொல்லுகிற கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஜெபம் என்ன? எப்பொழுதுமே கர்த்தர் சரீர ரீதியாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்ல மாட்டார், ஆவிக்குள்ளாக உள்ளார்ந்த சார்ந்ததைத்தான் அவர் கற்றுக் கொடுப்பார். மனசார எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
சொல்கிறார். இப்போ அந்த ஜபத்தை தான் நாம் இப்படி எப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். நல்ல கவனமாக கவனிங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் கண்டிப்பாக இதை படித்தாகணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். எல்லாரை போல ஜபிக்கக்கூடாது, ஏன்னா புதுசாக நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாமே எல்லாம் ப்ரெஸ் பீஸு. இப்போவே நீங்கள் நல்லதை கற்றுக்கங்க. ஆமாம், ஏன்னா எல்லோரும் ஜபிக்கிற மாதிரி ஜபிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ கற்றுக்கொள்கிறது தான் ஜபமே. ஃப்ரைஸ் எல்லாரும் சொல்லுங்களேன். பாருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். முதல்ல ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு பேண்ட் வேணுமா, ஷர்ட் வேணுமா, சாரி வேணுமா, சாப்பாடு வேணுமா, பிரியாணி வேணுமா, மீன் வேணுமா, கோழி வேணுமா, சுகம் வேணுமா, என்ன வேணும் என்பதை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை அறிவார். உங்களுக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? எல்லா ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம் சரீர தேவைக்காக எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. சரீர தேவைக்காக, நம்ம சரீர தேவை எல்லாமே யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு பார்வை வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு நல்ல ஞானம் வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? படிப்பு வேணுங்கிறதுக்கு, நல்ல மார்க் வாங்கணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்ல புரியுதுங்களா? உங்களுக்கு சுகம் வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? தெரியும், அவருக்கு தெரியும். தெரியாமலாம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியும். உங்கள் தேவைகளை அறிந்தவர். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. அப்போ எப்போவுமே நம்ம சரீர தேவைக்காக நம்ம எப்பொழுது என்ன பண்ணக்கூடாது? இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. கட்டளை தான் இடணும். அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அதை போய் அவர் கொடுத்தவர்கிட்டயே போய் திருப்பி திருப்பி கொடுங்க. நான் கேட்பீங்க, இப்போ உங்ககிட்ட அவர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருன்னா, ஒரு நல்ல ஒரு இவ்வளோ பெருசு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், ஒரு 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 பவர் கொடுக்குறாரு உங்களுக்கு, ஒரு சக்தி கொடுக்குறாரு உங்களுக்கு. என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? நிஜமாவே சக்தியை தான் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. நாக்கு என்கிற சக்தியை கொடுத்துருக்காரு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நடக்கும், அது தெரியுமா? ஒருத்தனை சபிச்சிங்கன்னா அதே மாதிரி ஆகி போயிடுவான். நல்லா இருக்கணும்னு பேசுங்க, நல்லா இருப்பாங்க. உங்கள் நாக்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கேளு, நீ பேச பேச அது நடக்கணும்னு ஒரு பவர் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே டே ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன்னு தான் சொல்வார். ஏ நான் சொல்ல புரியுதுங்களா? உங்களுக்கு திருமணத்துக்கு பெண் வேணுமா சொல்லுங்கள். இயேசுவி நாமத்தினால எனக்கு ஏற்ற துணை இப்பொழுதே எனக்கு கிடைப்பதாக, வருவதாக, திருமணத்திற்கு எனக்கு பெண் கிடைப்பதாக சொல்லுங்கிற, டிக்ளேர் பண்ணுங்கிறேன். நல்ல வேலை கிடைப்பதாக சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த பவர் இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? நல்ல மார்க்கு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்கிறேன்னா எதனால் சொல்கிறேன்? அதிகாரத்தை என் கையில் கொடுத்துருக்காரு, உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. எதனால் எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு எப்படி சொன்னேன்? எப்படி ஜெபம் பண்ண சொன்னேன்? நல்ல ஊழியக்கார தகப்பனை கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல எதுக்கு சொல்ல சொன்னேன்? கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன தான் பண்ணணும்? நன்றி சொல்லணும். நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், சுகமாக இருப்பாயாக, பலன் அடைவாயாக, ஆரோக்கியமாக இருப்பாயாக, செழிப்பாக இருப்பாயாக. பேசணும். ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இதை போய் கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும்னு உலக பிரகாரமான தேவைக்காக ஜெபம் பண்ண கூடாது. நல்ல கவனமாக கவனிங்க. என் தேவை அவருக்கு தெரியும் என்பதை ஆள் மனதில் பதித்து வைத்திருக்க வேண்டும். நம்ம தேவை என்னன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால நம்ம ஆழமாக மனசில் அதை பதிய வச்சுக்கிட்டோம்னா நாம் போய் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். கொடுக்குறப்ப கொடுப்பாரு. அது கூரையை பிச்சுக்கிட்டும் கொடுப்பாரு, செவத்தை இடித்து கூட கொடுப்பாரு, போகிற லாரியை வழி மறைச்சு கூட கொடுப்பாரு. கொடுப்பாரா? திடீர்னு உங்கள் வீட்டுக்கு அடியில் திடீர்னு ஒரு பள்ளம் உண்டாக்கி அது மூலயமா கூட கொடுப்பாரு. புதையில் எடுக்க வைப்பார், என்ன வேணாலும் நடக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமாம், நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எப்படி வேணாலும் நமக்கு என்ன பண்ணிடுவார்? கொடுத்துருவாருங்கிறதுல உறுதியாக இருக்கணும், சரிங்களா? அப்போ அதனால் நம்ம ஆள் மனசில் எப்போவுமே ஒரு ஆழமான நம்பிக்கை என்ன இருக்கணும்னா, என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், அவர் தருவார். அவர்
தந்துட்டாரு, அதை நான் பெற்றுக்கொள்வேன். அதை நான் யார் தான் பேசணும், நான் பேசி 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 வரவழைத்து கொள்வேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம மனதில் என்ன இருக்கணும், எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக மனசில் இருந்துச்சுனாலே நம்ம தேவைங்களை போய் ஓயாமல் கேட்க மாட்டோம் ஆண்டவர்கிட்ட. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் நமக்கு என்ன இது வேணும் அது வேணும் எதுன்னு கேட்க மாட்டோம், எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார். அந்த மனநிலை இருக்கணும். ரெண்டாவது நாம் அப்போ என்ன பண்ணணும், வாயை திறந்து சொல்கிறது என்ன தெரியுமா, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா தேவையை அறிந்தவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஜெபம் எப்பொழுதுமே நன்றியில் தான் தொடங்கணும். நன்றி 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 ஆரம்பிக்கிறேன்னா, நல்லவர் நல்லவர் நல்ல தகப்பன் டெய்லி அதிகாலையில் இந்த தானே பேசுகிறேன் நான், சொல்கிறேனா இல்லையா? அப்போ என்ன தான் சொல்லணும், நன்றி சொல்லுங்க. என் தேவையை அறிந்தவர் தகப்பன், எனக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும், தேவன் தெரிஞ்சதுனால தேவையை அறிந்தவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? டயர்டாக இருக்கீங்களா, நைட் வேலையா? ஓகே ரைட், ஓகே ஸ்தோத்திரம். தேவையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இப்போ கனகராஜனனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இருக்குது. இப்போ நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? புரியுதுங்களா? இப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன், நம்முடைய தேவையை அறிந்தவர் கர்த்தர், எல்லா வல்லமையுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அப்போ அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ நாம் என்ன பண்ணணும், நல்ல பிதாவே எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கொடுத்ததற்காக நன்றி, என் கண்களில் பார்வை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல உணவை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல படிப்பை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல குடும்பத்தை தந்ததற்காக நன்றி. ஏங்க நீங்கள் வேற பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேது, இது முக்கியம் இல்லை, நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லுங்கள். இருந்தாலும் ஏங்க இவர் நல்ல கணவனை தந்ததற்கு நன்றி. இருக்கிறத பார்த்து இட போடாதீங்க, கொடுத்தவருக்கு கொடுத்தவரை பார்த்து நன்றி சொல்லுங்கள். புரியுதுங்களா? வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு உங்கள் வாழ்க்கை இட போட்டுறாதீங்க, அது எல்லாமே மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கொடுத்தார் கொடுத்தார்னு சொல்லி என்ன தான் பண்ணணும், நன்றி மட்டும் சொல்லுங்கள். அதனால தான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா என்ன, உயர்த்தப்படுவதாக, புகழப்படுவதாக. எப்படி புகழுவீங்க? அவர் கொடுக்கலங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா அவரை உங்களால் புகழ முடியாது. தெரியுமா தெரியுமா தெரியாதா? ஏங்க பொங்கலுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தா நல்ல முதலமைச்சர் சொல்கிறோமா சொல்ல மாட்டோமா? சொல்கிறோமா சொல்லலையா? கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்கிறோமா இல்லையா? பொங்கலுக்கு பரிசு அறிவிச்சிடுறாங்க, ரேஷன் கார்டுக்கு 2000 சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? சே நல்ல ஆட்சி பண்ணுறாங்க மனுஷன், நல்ல முதலமைச்சரை கையில் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேசுகிறோங்க. நம்ம அந்த கச்சை சாராமல் இருந்தால் கூட நாம் என்ன தான் பண்ணுவோம்? ஆ பரவாயில்ல பரவாயில்லப்பா, இவர் வந்து செய்கிறாரு. சொல்கிறோமா சொல்ல மாட்டோமா? ஒரு மனிதனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஒரு 2000 ரூபாயை ஒரு 1000 ரூபாயை வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாய் நல்லதை பேசுதே. நம்ம ஆண்டவர் நம் தேவைகளை அறிந்தவர், நமக்காக எப்பொழுதும் எதையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்ல வேணாமா? நன்றி சொல்லணும். உங்கள் ஜெபத்தில் முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டியது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரை கொடுத்ததற்கு நன்றி, நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்கு, நல்ல வேலையை கொடுத்ததற்கு, நல்ல சுகத்தை கொடுத்ததற்கு, நல்ல மகிழ்ச்சியை தந்ததற்கு, நிம்மதியை தந்ததற்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ரெண்டாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னங்க இப்போ எதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? ராஜ்யத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ராஜ்யத்தோட கலாச்சாரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த கலாச்சாரம் எது சம்மந்தமானது? மனது சம்மந்தமானது, மன்னிக்கிறது. புரியுதுங்களா? மன்னிக்கிறது மனசு சம்மந்தமானது. இப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் இப்போ நாம் எதற்காக அவரிடத்துல ஜெபிக்கணும் அப்படின்னா, உம்முடைய சுபாவம் எனக்குள் வருவதாக. புரியுதுங்களா? ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கள். ஹலோ, இந்த ரகசியத்தை எனக்கு ஆவியினவர் சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உம்முடைய சுபாவம் எனக்குள் வருவதாக, உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாறணுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும். அவர் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் நேசிப்பார் தெரியுமா?
அவர் கண்ணுக்கு முன்னாடி எந்த சாதியும் கிடையாது, அவர் கண்ணுக்கு முன்னாடி எந்த மதமும் கிடையாது, அவர் கண்ணுக்கு முன்னாடி எந்த இனமும் கிடையாது, அவர் கண்ணுக்கு முன்னாடி எந்த மொழியும் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர். ஆமென்னு சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். நம்ம பாருங்களேன், ஒருத்தரை நேசிப்போம், ஒரு சிலரை வெறுப்போம். இது மனிதனுடைய சுபாவம். அவர் எதிரியை கூட நேசிப்பார். இதுதான் தேவ சுபாவம். இது நமக்குள்ள வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? கொடுப்பவனை நேசிப்போம், அவமதிப்பவனை வெறுப்போம். ஆனால் கர்த்தர் கொடுப்பவனையும் நேசிப்பார், அவமதிக்கிறவனையும் நேசிப்பார். இது தேவ சுபாவம். ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும். எல்லார் மேலும் அன்பு செலுத்துகிற சுபாவம் நமக்குள் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே தான் உறவு சீர்படும். அப்படி தானே நடக்குது, அப்படி தானே நடந்துச்சு. பேசாதவங்க பேசுகிறாங்கல்ல, ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, மன்னிக்க முடியாதவங்களை கூட மன்னிக்க முடியுதுல. என்ன காரணம்? தேவ சுபாவம் உங்களிடத்தில் வெளிப்படும் பொழுது எது வேண்டுமென்றாலும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ முதலாவது ஜெபத்தில் நாம் வாயை திறந்து சொல்ல வேண்டியது நன்றி. ரெண்டாவது நாம் செய்ய வேண்டியது, என் சுபாவம் உம்முடைய சுபாவமாக மாறட்டும் ஆண்டவரே. அதனால தான் காலையிலே என்ன பண்ண சொல்கிறேன், ஆவியானவரே உங்கள் கரத்தில் என்னை விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுக்குறேன், உங்களை போல எங்களை நடத்துங்க. என்னால் முடிஞ்சா, புரியுதுங்களா? சுபாவம் மாறணும். சுபாவம் மாறுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, கோபம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேதுங்க, இந்த கோபம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேதுங்க, முன்னாடி வந்து நின்றுக்குதுங்க. இதான் நீங்கள் தான் சொல்கிறீங்களே, போக மாட்டுது நின்றுக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் பண்ணுவது. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சுபாவம் எனக்குள் வருவதாக. தேவ சுபாவம் உள்ளே வரும்பொழுது ஜென்ம சுபாவம் வெளியில் போயிடும். புரியுதுங்களா? எங்கள் வெளியிலேருந்து ஒரு பூனை தஞ்சம் புகுறதுக்கு ஒரு குட்டியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுங்க. எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு பூனையும் ஓடிடுச்சிங்க. நான் சொல்கிறது போய் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, இவங்க வந்துட்டாங்க, நல்லா இருந்துட்டு போட்டுனா அது போயிடுச்சு. புரியுதுங்களா? சரி, அதை விடுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கிரும். அப்போ தேவ சுபாவம் ஒரு மனிதனுக்குள் உள்ளே வரும்பொழுது உள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவத்தினால் தாக்கு பிடிக்க முடியாது. துண்டை காணும், துணியை காணும், ஓடிடும். கோபம், எரிச்சல், பொறாமை, வன்கண், ஒருத்தரை பார்த்து ஒரு மாதிரியாக அந்த ஒரு எமோஷன், ஒரு வித்தியாசமாக ஒரு கோபம் உள்ளுக்குள்ளே பொங்கும் தெரியுமா, அதெல்லாம் காண போயிடும், மறைஞ்சிரும். அப்போ தேவ சுபாவம் உங்களுக்குள் வருவதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களை வாரி தூத்துனவங்களை கூட நீங்கள் நேசிப்பீங்க, உங்கள் மனசு மாறிடும் அப்படின்னு போயிடுவீங்க. ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாரெல்லாம் தேவ சுபாவம் எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்கள். குட், வெரி குட், வெரி குட், சூப்பர், சோத்திரம். நல்ல பாடத்தை கர்த்தர் கற்றுக்கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறார். ஓகே, அடுத்தது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்போ தேவனுடைய சித்தம் என்ன? சித்தம் என்ன? உங்கள் பிள்ளையுடைய சித்தம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன? முதல்ல அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சொல்கிற பேச்சு கேட்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சண்டை வம்பு இல்லாமல் இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், நல்ல துணிமணி போடணும், நல்ல முறையில் பொண்ணு கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல கல்யாணம் ஆகணும், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளை குறித்த சித்தம் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? உங்களுக்கே உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல சித்தம் இருக்கிறதே. உங்கள் பிள்ளைங்களை குறித்து எனக்காவது கெட்ட சித்தம் உங்களுக்கு இருந்திருக்கா? நல்லா இது நல்ல ரவுடியாக வளரட்டும், அறுவலை கொடுத்து பத்து பேரை போட்டுதலை வைக்கணும், என்னைக்காவது அப்படி நினச்சி பிள்ளைங்களை வளர்க்குறீங்க? அப்போ நமக்கே நம்ம பிள்ளைங்களை குறித்து கெட்ட சித்தம் இல்லையே, தேவனுக்கு இருக்குமா நம்மளை குறித்து கெட்ட சித்தம்? அவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நல்லது மட்டும்தான் செய்வார் நம்ம வாழ்க்கையில். ஆமேன்னு சொல்லுங்கள்ல. ஆமாம், நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்போம், ஆண்டவர் தான் வியாதியை கொடுத்து கொடைகிறாரு, சோதிக்கிறாரு. அட பைத்தியக்காரன்கள், அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் இப்படி பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருபோதும் ஆண்டவர் ஒரு நபரை தண்டிக்க மாட்டார், காயப்படுத்த மாட்டார், சங்கடப்படுத்த மாட்டார். சங்கடப்படுத்துவாரா? காயப்படுத்துவாரா? அவர் நல்ல தகப்பன்,
நல்லது மட்டும்தான் செய்வார், வலி வேதனை எதுவும் கொடுக்க மாட்டார். சொல்ல புரியுதுங்களா? அப்போ உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்றால், நீர் நல்ல தெய்வமாக நல்ல தகப்பனாக பரலோகத்தில் வீட்டிருக்கிறீர்கள். நல்ல தகப்பனே, நீர் நல்லவராக எப்படி பரலோகத்தில் இருக்கிறீரோ, எப்படி பரலோகத்தில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோ, இந்த பூமியிலே நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடரச் செய்கிறவர் நீரே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன அடுத்த ஜபம் என்ன இருக்கட்டும்? என் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகுவதாக. இதுதான் தேவசித்தம், நன்மைகள் பெருகுவதாக. எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் எனக்கு உண்டாக்கட்டும்பா. புரியுதுங்களா? இதுதான் சித்தம், அவருடைய சித்தம். நம்ம நல்லா இருக்கணுங்கிறத சித்தம், எல்லாரும் நல்லா இருக்கிறங்கிறது தான் முக்கியம். அதை ரொம்ப முடிஞ்சுக்குங்க. ஏங்க ஆண்டவர் இங்கே வந்து அவன் நல்லா இருக்கட்டும் இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படி இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா. இதுதான் தேவனுடைய சித்தம். இப்போ இந்த இருதயம் நமக்குள்ள வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். எப்படி இப்படியே முடிச்சிருவோம், இதை ஃபுல்லாக பட ஜபத்தை முடிச்சிருவோமா, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோமா? ப்ரைஸ் தி லார்ட், நீங்கள் தான் சொல்லணும். என்ன சொல்கிறீங்க? அடுத்த வாரத்துக்கா? சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் தெளிவாய் புரிந்து கொண்ட காரியம், இந்த நாளில் மொத்தம் எத்தனை காரியம் இருக்குது அப்படின்னா, சோத்திரம் 1, 2, 3, 4, 5, 6 7 காரியம் இருக்குது. 7 காரியத்தில் மொத்தம் 8. 8 நாம் இன்றைக்கி வந்து ராஜ்யத்தின் கலாச்சாரம் 17 1, 2, 3, 4 தியானிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 4 தியானிச்சிருக்கிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் அதை மறுபடியும் ஒரு ஸ்லாங் பார்த்துட்டு மீதியை நாம் தியானிப்போம். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி கற்றுக்கொண்ட இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை 4 மறந்துடாதீங்க. என் தேவையை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ஆள் மனசில் வச்சுக்கணும். அடுத்த அதுக்கு அடுத்தது, என் தேவைகளை அறிந்தவர் எனக்கு எப்பொழுதுமே சரியான நேரத்துக்கு அவர் கொடுப்பார், அதனால் கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லணும். அடுத்தது, உம்முடைய சுபாவம் எனக்குள் வருவதாக அப்படின்னு சொல்லணும். 3. 4, அவருடைய சித்தம் என்பது நன்மை செய்வதும் எல்லாரையும் நேசிப்பது. அதே போல தான் எனக்கு வாழ்க்கையில் நன்மை பெருகட்டும் ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் எனக்கு உண்டு. இதோட இந்த வாரம் நம்ம முடிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரம் 17 தான் 2 பார்ட் 2 போட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஜபம் ரொம்ப அவசியமானது. இன்னும் நம்முடைய பிள்ளைகள் தூரமாக கடந்து சென்றிருக்கிறவர்களாக வருவாங்க, அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். ஆடியோவில் இவங்க வந்து யூடியூப்பில் கேட்டாலும் கூட நேரடியாக கேட்பது இன்னும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஜெபிக்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வீண் வார்த்தைகளை அளப்பாதபடிக்கு அப்பா எங்களுக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்ல தகப்பனுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, அடுத்த வாரம் இந்த சத்தியத்தை பேசுவதற்குண்டான கிருபையும் பலனும் ஜீவனம் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.